கனடாவால் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். உங்கள் பெற்றோரை அழைக்கும் வாய்ப்பு. கனடாவில் வாழும் ஆசையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களுக்கு கனேடிய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளது. சூப்பர் விசா திட்டம் மூலம் கனடாவுக்கு அழைக்கப்படும் உறவினர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு தொகையினை மீண்டும் மாதாந்தம் செலுத்தும் வாய்ப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 2011 உருவாக்கப்பட்ட சூப்பர் விசா திட்டம் கனடாவின் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோர்களை தங்களுடன் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு தங்க வைக்க அனுமதி அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோருக்கு ஆண்டுதோறும் மருத்துவ காப்பீட்டுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். சராசரியாக 65 வயதுடைய ஒருவருக்கு $1,500 வரை காப்பீட்டுக்காக கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். இதற்கு முன் இந்த தொகையினை மாத தவணைகளில் செலுத்தலாம் என்று ஒரு வசதி இருந்தது. எனினும் அந்த நடைமுறை மாற்றப்பட்டு மருத்துவ காப்பீட்டு தொகையினை ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டுமெனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு பல கனேடிய வாழ் வெளிநாட்டவர்களுக்கு பெரும் அதிருப்தியினை ஏற்படுத்தியிருந்தது. ஒரே நேரத்தில் எப்படி அவ்வளவு பெரிய தொகையினை செலுத்துவது என யோசித்த பலர் தங்கள் பெற்றோரை தங்களுடன் அழைத்துக் கொள்ளும் திட்டத்தை பிற்போட்டனர். இந்நிலையில் வருடாந்த கட்டணத்துக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ள நிலையில் அந்த நடைமுறையினை திரும்ப பெற்றுள்ளதாக கனேடிய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தமது பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோருக்கான மருத்துவ காப்பீட்டு தொகையினை இனி மாத தவணைகளாக செலுத்தலாம். இந்த மாற்றம் காரணமாக இனி பலர் சூப்பர் விசாவுக்கு விண்ணப்பிப்பார்கள் என்றும் சரையை மையமாக கொண்டு பணியாற்றி வரும் புலம்பெயர்தல் ஆலோசகரான ராக்பீர் சிங் பரௌல் இதனை தெரிவித்துள்ளார். ஆக குடும்பமாக கனடாவில் வாழும் ஆசை இருக்கும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களுக்கு இந்த அறிவிப்பு பெரும் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது.